நேத்திக்கு இந்த தமிழ் ப்ரீவியஸ் இயர் ரீசெண்ட் அதாவது 2024 நடந்த எக்ஸாமில் கேட்ட ஒரு அந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வு அந்த பேப்பரில் கேட்ட 50 க்வெஸ்சன் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ரிமைனிங் 50 பார்க்கலாம். ரேஷ்னல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தருக. ஸோ ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு அப்படிங்கிறது தான் ரேஷ்னல். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சீர்திருத்தம் அப்படிங்கிறதுக்கு ரிசைனன் சம்திங் வரும். ஸோ நேர்மை பார்த்தீங்கன்னா ஹானஸ்டி வரும். தத்துவம் வந்து ஃபிலாசபி. ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து ஈஸியாக இதை போட்டுடலாம். டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன? உருமாற்றுதல் இல்லையா? அதுதான். அதுவுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது அலுவல் சார்ந்த கலை சொற்கள் தவறான இணையை தேர்ந்தெடு. மார்ஃபீம் உருபன், ட்ரெஷரி கருவூலம், காம்பினேஷன் புணர்ச்சி, கேவ் டெம்பிள் கற்கோவில். ஸோ கேவ் டெம்பிள் கற்கோயில் கிடையாது, கேவ்னா குகை. ஸோ குகை கோயில் அப்படிங்கிறது தான் அதுக்கு கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து தவறான இணை. அடுத்தது நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது உருவது கூறல் விடை. ஸோ நீ வரலையா அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு அடுத்தது எதிர்காலத்தில் நடக்க போகிறதை பற்றி சொல்கிறது, அதனால் உருவது கூறல் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல். நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது என்ன? மறை விடை அப்படிங்கிறது. ஓகேவா? ஆப்ஷன் சி. அடுத்தது உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்ன? இனமொழி விடை. ஓ, ஸோ கதை கவிதை அதை வந்து ஒரே இனமாக சொல்லுவாங்கள்ல, அதனால் இனமொழி விடை அப்படிங்கிறது. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்ன? செய்வினை. ஸோ அது கட்டளை வாக்கியம் வராது, பிறவினையாகவும் வராது, செயப்பாட்டு வினையாகவும் வராது, அதனால் அது செய்வினை தான், அப்பா சொன்னார் அப்படிங்கிறது. பின்வரும் தொடர் வகையை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. என் அண்ணன் நாளை வருவான் அப்படிங்கிறது என்னது? ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு கொடுக்குது. ஸோ அதனால் அது செய்தி தொடர். விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். ஸோ அப்போ இதுக்கு க்வெஸ்சன் என்ன தான் இருக்கும்? பாரதிதாசனின் இயற்பெயர் யாது அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்தது விடை கேட்ட வினாவை தேர்வு செய்தான். கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு, ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நாலு ஆப்ஷனையும் பாருங்களேன். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா அழகு செய்ய பிற அணிகலன்கள் தேவையா? ஸோ தேவையா அப்படின்னு கேட்டால் ஆம் இல்லைன்னு தான் வரணும். ஸோ அந்த வராது. யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவை? ஸோ இதுவும் வராது. எதனால் பிற அணிகலன்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, இதுவுமே கரெக்டானது கிடையாது. கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை? ஏன்னா அழகு அவங்க வந்து அவங்களுக்கு கற்ற கல்வியே அழகு, அதனால் பிற அணிகலன்கள் தேவையில்லை அப்படிங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்ந்தெடு. நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஆப்ஷன் பி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. மறையும் கதிரவன் காலையில் மாலையில் உதித்து. ஸோ இது என்ன வரும்? கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அப்படிங்கிறது தான் வரும். ஆப்ஷன் சி. அகர வரிசைப்படுத்து. ஒழுக்கம், உயிர், ஆடு, எளிமை, அன்பு, இரக்கம், ஓசை, ஐந்து, ஈதல், ஊக்கம், ஏது, அவ்வை. ஸோ இது அஇ வரிசையில் அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படியே அதை வரிசைப்படுத்தினா போதும். ஆல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, ஔவை. வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு. நடக்கிறது. ஸோ நட வேர்ச்சொல்னா என்ன? அந்த கட்டளையிடுற சொல் மாதிரி அமையும். ஓகேவா? ஸோ எந்த வேர்டு உங்களுக்கு கொடுத்தாலும் அதை கட்டளையிடுற மாதிரி நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அதுதான் வேர்ச்சொல். ஸோ நடக்கிறதுனா நட. தருகின்றனர் அப்படின்னா தா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். முகில் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பொருள் வரும்? கார், கொண்டல், மேகம். ஸோ முகில்னா அந்த மேகம் இல்லையா? கார், கார்னாலும் மேகம் தான், கொண்டல்னாலும் மேகம் தான். அடுத்தது தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்கொழுள் அல்லாதது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. துளிர், முறி, குருத்து, தோகை. ஸோ இது தோகை தான், அது குறிக்கிற சொல்லில் இல்லாதது. மற்ற எல்லாமே வந்து அந்த நுனி பகுதியை குறிக்கிற சொல்லு தான். காடு எனும் பொருள் தரும் சொற்களை கண்டறிக. அரண், அடவி, ஆலை, ஆரணி, ஈகை, ஈன்று, இலவு, இலை. ஸோ அரண் அண்ட் அடவி அப்படிங்கிறது தான் காடோட பொருள். மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக. சிங்கக்குருளை உருண்டு விளையாடுகிறது, குருவி குஞ்சு பறக்க முயல்கிறது, மாங்கன்று துளிர்த்து வருகிறது, கீரி குட்டி வரப்பில் ஓடுகிறது. ஸோ கீரி குட்டி வராது, கீரி குருளை வரும் இல்லையா? ஸோ அதுதான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து தப்பு. ஓகேவா? மற்றதெல்லாம் கரெக்டு தான். சிங்க குருளை, குருவி குஞ்சு, மாங்கன்று.
வழுவற்ற தொடரை எழுதுக. கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால், கயல் பானை அமைக்க கற்றுக்கொண்டால். ஸோ பானை அப்படின்னாலே என்ன தான் வரணும், வனையிறது அப்படின்னு வரும். ஸோ கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால் அப்படிங்கிறது தான் கரெக்டு. பிழையை நீக்கி எழுது. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். ஸோ இது நல்ல தமிழில் எழுதுவோம் அப்படின்னு வரணும். புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறி. புலி பரல் அப்படி தான் வரும். ஸோ புலி குட்டி, புலி கன்று எல்லாம் வராது, புலி பரல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. எதிர் சொல்லை தேர்ந்தெடுத்தல். காடு உருவாக்கி, காடை உருவாக்குறது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும், காடை அழிக்கிறது. அப்போ காடு அழித்து. தொன்மை என்ற சொல்லின் எதிர் சொல்லை எழுதுக. தொன்மைனா பழமை இல்லையா, ரொம்ப பழசதான் தொன்மையானது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் புதுமை. நானிலம் பிரித்தெழுதுனா நான்கு கூட்டல் நிலம். தான் என்று தான் கூட்டல் என்று. வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம். ஓகேவா. அடுத்தது கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேண்டும். பாரதியார் சொன்ன ஒரு வரி. இதில் அமைந்துள்ள வழுவமைதி எதுன்னு கேட்குறாங்க. மரபு வழுவமைதி. கத்தும் குயிலோசை வராது இல்லையா, ஸோ அது வந்து மரபு வழுவமைதி தான் வரும். கூவும் குயிலோசைன்னு வரணும். ஆயுத எழுத்து டேஷ் இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்னா தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. அடுத்தது கலைச்சொல் அறிதல். கான்சனன்ட் அப்படிங்கிறது மெய்யெழுத்து. கலைச்சொல்லின் சரியான தமிழ் சொல் பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல்லுயிர் மண்டலம் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ உயிரியல் மண்டலம் கிடையாது, பல்லுயிர் மண்டலம். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு. கல் கால். கல் விழுந்து காலில் காயமானது. ஈஸி தான் இல்லையா. இருபொருள் தருக. மாலை அப்படிங்கிறதோட பொருள் என்ன, பொழுது தார். அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இருபொருள் தருக. தானம். தானம் அப்படின்னா என்ன, கொடை இல்லைனா ஈகை. ஈகைனா என்ன, கொடுக்கிறது. ஸோ தானம் அப்படிங்கிறது. மீதி ஆப்ஷன் பாருங்கள். உண்மை உரிமை. ஸோ இது கன்ஃபார்ம் வராது. கோபம் துன்பம் வராது. பாவம் பழியும் வராது. ஸோ ஈஸியாக போட்டுடலாம். இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. அரண். அரண் அப்படிங்கிறது என்ன, பாதுகாப்பு அண்ட் கோட்டை. ஸோ அதான் அரண். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது. முருகன் அவர்கள் அருகில் சென்றான். ஓகேவா. ஃபஸ்ட்டு பாருங்கள், சென்றார்கள் இருக்குது. முருகன் அவர் அருகில் சென்றார்கள் அதுவும் வராது. முருகன் அவர்கள் அருகில் சென்றனர் அதுவும் தப்பு. ஸோ முருகன் அவர்கள் அருகில் சென்றான். பிழையற்ற ஒருமை தொடர் எது. நான் அல்லேன். ஸோ நான் அப்படின்னா அல்லேன் தான் வரணும். ஓகேவா. நீ நீ அல்லீர் வராது, நீவீர் அல்லீர் வராது, நான் அல்லோமும் வராது. ஸோ நான் அல்லேன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்தது சொல் பொருள் பொறுத்துக. கொங்கு அப்படின்னா என்ன பொருள், மகரந்தம். அலர் அப்படின்னா மலர்தல். திகிரி அப்படிங்கிறது ஆணை சக்கரம். மேருனா இமயமலை. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர். ஸோ நேத்தே சொல்லியிருப்பேன், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் அப்படின்னு. அப்போது மற்ற உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓர் வண்ணத்து பூச்சி இது தப்பு. சி பாருங்கள், இதுவும் ஓர்னு வருது தப்பு. டி வரலாம், ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறக சேப்பு உலகில் எங்கோ ஒரு எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்விளைவே அல்ல. ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும், ஓர் அப்படிங்கிறது வரணும். ஸோ இது தப்பா. அப்போ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. தேவர் அணையர் டேஷ் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். ஸோ இது வந்து திருக்குறள் இல்லையா. தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். ஓகே, இதில் பயின்று வந்திருக்க அணி என்னன்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுது பாருங்கள். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி இல்லையா. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நண்பா படி, இது எவ்வகை தொடர். ஸோ நண்பா அப்படிங்கிறது விழி வேற்றுமை, அதனால் இது விழித்தொடர். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க. மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன. பெயர் சொல் எத்தனை வகைப்படும். அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன. ஸோ அப்படியே நம்ம ஃப்ளோலேயே வந்துடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு தொடரை தேர்ந்தெடு. தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள் அப்படிங்கிறது இறந்த காலம், அதுதான் கரெக்ட். மற்றதை பாருங்க, ஓவியமாக வரைவாள் அப்படின்னா எதிர்காலம் தான் வரணும். ஓவியமாக வரைகின்றாள் அப்படின்னா நிகழ்காலம் வரணும். ஓவியமாக வரைந்து முடித்தாள் அப்படிங்கிறது இறந்த காலம் தான் வரணும். ஸோ நிகழ்காலம் கொடுத்துங்க, தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்க. எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏ பாருங்கள், கொள்ளணும்னு விரும்புகிறேன், தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது இல்லையா. ஓகே, சரியான வழக்கு தொடரை எழுத்து வழக்கு தொடர். யார் நீ எங்கு வந்தாய். ஓகேவா. ஓகே,
நிறுத்தற்குறி, நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான், நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான், அந்த அரை கார்புள்ளி அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? அப்போ தான் கரெக்டு, மற்ற எல்லாமே தப்பு தான். பின்வரும் தொடரின் சரியான நிறுத்தற் குறியீட்டு குறி எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா? ஸோ க்வெஸ்சின் மார்க் அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? இந்த கொட்டேஷனுக்குள்ளெல்லாம் அது வரக்கூடாது. ஸோ சிம்பிளாக தான் ஒரு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது தான். அண்ட் இது வந்து உங்களுக்கு இந்த கட்டாய மொழி தகுதி தேர்வு அப்படிங்கிறனால கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. குரூப் ஃபோர் என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கொஞ்சம் டீப்பாக கேட்பாங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் குரூப் ஃபோர் எக்ஸாம் க்வெஸ்சன்ஸ் வந்து ஒரு 3-4 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? அதில் எப்படி தமிழ் கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்ஸும் பார்க்கலாம், ஜென்ரல் ஸ்டடீஸும் பார்க்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதுவுமே டெய்லி ஒரு 25 க்வெஸ்சன்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம், 25 or 20 அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ பார்த்துக்கலாம், இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். அண்ட் இதை பேஸ் பண்ணி படிக்கும்போது கொஞ்சம் தெளிவாக படியுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.